நாங்கள் எந்த காலத்திலுமே அரசாங்கத்தோடு ஒரு பங்காளி, அதாவது அமைச்சு பதவியிலே அமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை. அந்த மாதிரியான சூழல் ரணில் ஒருவர்களை கூப்பிடாமட்டா நாங்கள் போய் போய் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் சஜித் தரப்பினர் எங்களுடைய மக்களுக்கு அழைப்பு விடுவார்கள். உரிமைக்கு அல்லது வாக்களிப்புக்கு நாங்கள் வாக்களிக்கிறோமோ இல்லையோ தெரியாது. தான் வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். மக்களுக்கு அவதில்லாமல் அவளை தாக்காமல் சுடாமல் தாக்க ஒன்றும் செய்யாமல் தானே போயிட்டார். ஒன்றும் செய்யாமல் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. வடமாகாண சபையின் அவைத்தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவருமாக இருக்கக்கூடிய சிவிகே சிவஞானம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தென்னிலங்கையில் இப்போது சூடு பிடித்துள்ள அரசியலாக இருக்கக்கூடியது புதிய ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்வது என்பதுதான். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அதிகளவான ஆசனங்களோடு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது? அதில் பிரதான பங்கு வகிக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நிலைப்பாடுகளை தற்போது எடுத்திருப்பதாக உங்களால் கூறக்கூடியதாக இருக்கின்றது? உண்மையாக தெற்கத்திய நிலை, அதிலும் குறிப்பாக எஞ்சிய காலத்திற்கான ஜனாதிபதி படை காலம் என்று சொல்கிறார்கள், எஞ்சிய காலம் என்று சொல்லலாம். தெரிவிலே இன்னும் ஒரு தெளிவற்ற நிலை தான் இங்கே தூட்டப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட அல்லது கலந்து பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாத, நேரம் இல்லாத, சந்தர்ப்பம் இல்லாத வகையிலே தான் இந்த தேர்தல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் அறிவித்து 19ஆம் தேதி பிரேரணை பெயர்கள் பிரேரித்து 20ஆம் தேதியே தேர்தல்கள் நடத்த இருக்கிறது. யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதில் இன்னும் தெளிவாக இல்லாவிட்டாலும் இப்பொழுது அந்த பதில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கா அவர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசா அவர்களும், பொதுஜன பிரபுணாவில இருந்து பிரிந்து சென்ற குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய லல்லசல பெருமா ஆகியோருடைய மூன்று பேருடைய பெயரும், அதற்கு மேலாக ஜேவிபியினுடைய அன்புகுமார் திசான ஐக்கியனுடைய பெயரும் தெளிவாக பேசப்படுகிறது. மேலும் சிலருடைய பெயரும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதில் நாங்கள் யாரோடு பேசுவது என்ற ஒரு பிரச்சனை இப்பொழுதும் தெளிவாக இல்லை, ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே முதலிலே பலர் இந்த வார அரசாங்கத்தோடு சேர்ந்து விட வேணும், சேர்ந்து செயல்பட வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய கட்சியோ தமிழ் தேசிய கட்சியோ இல்லை. நாங்கள் எந்த காலத்திலுமே அரசாங்கத்தோடு ஒரு பங்காளி, அதாவது அமைச்சு பதவியிலே அமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை. அந்த மாதிரியான சூழலில் தமிழரசு கட்சி தெளிவாக நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சுமூகம் இல்லை, சுமான இல்லை வந்தாலும் கூட வெளியிலே இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் எங்களுடைய நிலை இருக்கும். நல்லாட்சி அரசாங்கம் போன்றுதான் அந்த மாதிரி வெளியிலே இருந்து ஆதரவு கொடுத்து கொண்டு அந்த நல்லாட்சி அரசாங்கம் போன்று 4 வருஷம் முழுகிற நிலை இருக்கக்கூடாது. என்ற இந்த இவர் வாரவருக்கே 2 வருஷம் தான் இருக்கு. அதுபடியால் அந்த அரசாங்கத்துக்கும் 2 வருஷம்தான். தென்னிலங்கையிலே பொது எதிரணி சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவர் தலைமையிலே இடம்பெறுகின்ற கூட்டத்திலே உங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் அவர்கள் கலந்து கொண்டு விட்டு சொல்லியிருந்தார், நாங்கள் 19ஆம் தேதி இதனுடைய இறுதி முடிவை எடுப்பதற்காக இருக்கின்றோம், இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவினை எடுக்கும் என்பதை சஜித் பிரேமதாசாவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு சொல்கிறார் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கின்றதா? அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு இன்னும் வரவில்லை.
ஆனால் அழைக்கப்படுகிறவர்களுடைய கூட்டத்திற்கு ஆனால் இறுதியாக இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திலே உங்களுடைய தலைவர் அவர்கள் இணையவழியூடாக கலந்து கொள்வதில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கலந்து கொள்ளவில்லை, நீங்கள் அதில் கலந்து கொண்டிருந்தீர்கள். சுமந்திரன் அவர்கள் இறுதியாகவும் உறுதியாகவும் அதில் ஒரு விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டினார் தானே, ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஆதரிக்க முடியாது, நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அவரை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற கருத்தை வலியுறுத்திய போது அதற்கு இணையாக அதில் இருந்த இன்னும் சில உங்களுடைய உறுப்பினர்களும் அதற்கு ஏற்றாற்போல் கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அப்படி என்றால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கிறீர்கள், சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறீர்கள் என்றுதானே பொருள்படும்? இப்ப நானும் அதுல இருந்தவன் தலைவருக்கு உண்மையாக அவர் பங்கு பெற்றாவிட்டாலும் அவர்களுக்கான அன்றைய தினம் எங்களுடைய செயலாளர் சத்யலிங்கம் அவர்களுடைய கைத்தொலைபேசி ஊடாக அந்த நடவடிக்கைகள் அவருக்கு கேட்கக்கூடியத ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அதாவது ரணிலுடைய நிலைப்பாடு அல்லது அவர் தெரிவு செய்யப்படக்கூடாது அல்லது அது சரியில்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்து உண்மையாக எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. அது அவர் சொன்னது இந்த அறகலை என்று சொல்லக்கூடிய போராட்ட குழுக்களுடைய நிலைப்பாட்டை தான் அவர் சொன்னார்கள். அவர்கள் ரயில் வரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. போராட்டக்காரர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? அவர்களுக்கும் உங்களுக்கு இல்லை, நாங்கள் அவர்களோட தொடர் அந்த விஷயத்துல நாங்கள் தெளிவாகவே இருந்திருக்கோம் தானே. அதாவது நீங்கள் ஏன் இன்னொருவருடைய கருத்துக்கு போவதை விட உங்களுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தாமல் தமிழ் மக்களினுடைய தேவையான விடயத்தை முன்னிலைப்படுத்தாமல் போராட்டக்காரர்களுக்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் கூடுகின்றதா? இல்லை இல்லை இல்லை, எல்லா விஷயமும் பேசப்பட்டது. அதாவது நாங்கள் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல வெளிப்படையாக நாங்கள் எங்களுடைய என்னென்ன பேச வேணுமென்ற விஷயங்களும் பேசப்பட்டது. ஆனால் யாரோட பேச வேணுமென்ற ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அதனாலே தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்பொழுது யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற தெளிவு வந்தவுடன் அவர்கள் எங்களை அழைத்து பேசுவார் யார் என்று பார்க்க வேண்டும். ரணில் ஒருவேளை கூப்பிடாவிட்டா நாங்கள் போய் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் சஜித் தரப்பினர் எங்களுடைய மக்களுக்கு அழைப்பு விடுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த உழைப்பின் பொறுத்த தொடர்பாக சுமந்திரன் போயிருக்கிறார், செல்லும் அடைகள் நான் போயிருக்கிறார், அதே மாதிரி விக்னேஸ்வரன் போயிருக்கிறார். ஆகவே அந்த தொடர் எதிர்கட்சி என்ற ரீதியிலே எதிர்கட்சி என்ற ரீதியிலே அவர்கள் அதிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தெரிவு வருகின்ற பொழுது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க இப்ப இருக்கிற இன்னொரு தள நிலைமையிலே ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது. மொட்டு கட்சி ராஜபக்ச ஆட்சியினுடைய அவர்களுடைய ஆதிக்கத்திலே இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் பெரும்பான்மையான ஒரு 150 பேர்கிட்ட இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில பேர் பிரிந்து நாங்கள் சுயமாக செயல்படுகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே டல்லஸ் அழக பெருமா நான் போட்டியிடுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அவரை ஆதரிக்க வேண்டும் என்று ஜிஎல்பி சொல்ற பொழுது இவர் ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்க வேண்டும் கட்சி செயலாளர் சாகர் காரியவாசன் சொல்கிறார். அவர்களுக்கே முரண்பாடு இருக்கிறது. எவ்வாறாயினும் அந்த முரண்பாடு கூட கடைசி நேரத்துல மாறலாம். இது எங்களுடைய அனுபவம் என்னென்றால் கடந்த 2 மாதத்துக்கு முன்னே நடைபெற்ற பிரதி சபாநாயகர் தெரிவில திடீரென்று அவர்கள் மாறி அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்தார்கள். அப்படிமான நிலையும் வரலாம். இப்பொழுது இந்த தெளிவு தென்னிலைக்கு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கிறேன், இப்படித்தான் நான் நினைக்கிறேன், ராஜபக்ச குழுவினர் ரணில் விக்ரமசிங்க வருவதை விரும்புவார். ஏன்னா அவருடைய கட்சியால் இல்லை, அவர் யூஎன்பி காரன், தற்காலிகமாக இருந்துட்டு போயிடுவார். ஆனால் நலசல பெருமா வருகிற பொழுது கட்சியில இருந்து ஒரு இன்னும் ஒரு விரக்தி அல்லது எதிர்கர்மா குழு ஒன்று உருவாகி கட்சியை இவையல் எஸ்எல்எப்பிலிருந்து எஸ்எல்எபிபி மாதிரி கொண்டு போன மாதிரி தலசர்வ பெருமாவும் கட்சியை உடைக்கலாம் என்ற ஒரு நிச்சயமாக இருக்கும். ஆக அந்த வகையிலேயே அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற தெளிவின்மை இருக்கிறது. ஆக யார் எங்களோடு பேசுகிறார்கள் அல்லது எங்களை பேச்சுக்கு அழைக்கிறார்கள் என்றது மிக முக்கியமாக இருக்கும். அப்படி பேசுகிறவர்களோடு நாங்கள் கட்டாயம் எல்லாரோடையும் பேசலாம். யாரோட மட்டும்தான், அதான் சஜித்தோட மட்டும்தான் என்ற வரையறைக்குள்ளே தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ இல்லை.
ஆனால் இப்படி ஒரு குழப்ப நிலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த 4.5 வருடத்தில் ரணிலோடு பாலாறும் தேனாறும் ஓடுவது போன்றும் அப்படியான ஒரு உறவோடு இருந்தீர்கள். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முழுமையான வழிநடத்தலில் ரணில் இயங்குகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூட பலர் முன்வைத்திருந்தார்கள். அப்படியாக உறவில் இருந்த உங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் என்ன விரிசல் ஏற்பட்டது, அல்லது ஆறும் தனி மனிதருடைய விரிசலை ஒட்டுமொத்த கட்சியின் விரிசலாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? இல்லை, இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறார். ரணில தனி மனிதன் என்று நீங்கள் சொல்கிற நான் நினைக்கிறேன்னு வெளிப்படையாக சொன்னால் நீங்கள் சுமந்திரனை சொல்கிறீர்கள். ஆனால் சுமந்திரன் எப்பொழுது அவர்கள் சுமந்திரனுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு சிந்தனை இருக்கிறார். இல்லை, அவர் ரணில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டவர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஆட்சி மாற்றம் போட்டு சிறிசேனா ரணில நீக்கி மஹிந்த ராஜபக்ச வைத்த உடனே நான் இனி ஒன்றும் செய்யலாந்து கையை கழுவி உள்ளவர் ரணில் என்ற ஒரு ஏமாற்றம் ஒரு தோணியும் இருக்கிறது. இப்படி பார்த்தால் இப்படி ஒரு சம்பவம் இருக்கின்றது தானே ஐயா, உங்களுக்கு அனுபவம் இருக்கும். விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தி கருணாவை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேற்றியது ரணில் விக்ரமசிங்கே. அப்படியான ஒருவரோடு நீங்கள் 4.5 வருட காலங்கள் உறவு கொண்டிருக்க கூடாது தானே? அந்த உறவு இதைவிட பாரதூரமான ஒரு ஆபத்து தானே? சுமந்திரனுக்கு இது பாதிப்பு என்றால் அது தமிழ் மக்களின் மத்தியில் ஒரு பலவீனப்படுத்திய செயல் தானே? இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? இல்லை, அது வந்து உண்மைதான். அதில் எந்த விதத்திலையும் ரணிலோடு உடன்பட்டு போக வேண்டிய நாங்கள் இல்லை. ஆனால் அந்த இப்போது உங்களுக்கு அந்த விரிசல் நியாயமாக படுமாக இருந்தால் கடந்த 4.5 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆட்சியிலே அரசாங்கம் அவர்களுடையதாகத்தானே இருக்கிறது. அப்ப அவர்களுடன் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சில் கலந்து கொள்ளாது. தெரிவு செய்யப்பட்டால் பதவியில் இருக்கக்கூடிய எவரோட, அது அணிலாயம் இருக்கலாம், சஜிதாயம் இருக்கலாம், தலசாயலும் இருக்கலாம், இல்லை மூன்று பேரோட நிற்கிற அனுரகுமார் தாசாநாயக்காவும் இருக்கலாம். அப்படி பதவியில் இருக்கிறவர்களோடும் பேச வேண்டியது ஒரு ஜனநாயக தேவை. ஆனால் அது பேசப்படும். பதவி இப்போ தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும்ன்றது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பின்னாலே ஒருவர் எங்களுடைய தேர்வுக்கு உரிமைக்கு அல்லது எங்களுடைய வாக்களிப்புக்கு நாங்கள் வாக்களிக்கிறோமோ இல்லையோன்றது மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற போது உங்களுடைய உங்கள் தரப்புக்கு ஏதோ ஒரு ஆவணம் ஒன்றும் உறுதியளிக்கப்பட்ட விடயம் ஒன்றும் இருப்பதாக உங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலர் குறிப்பிடுவார்கள், பல செவிகளிலே குறிப்பிட்டார்கள். அதனை வெளிப்படுத்தினால் தென்னிலங்கையில் அவருக்குரிய வாக்குச்சரிவு ஏற்பட்டுவிடும் என்பதால் நாங்கள் அதனை வெளிப்படுத்தவில்லை என்று. அப்படியான ஏதாவது ஒரு முக்கிய உடன்படிக்கைக்குள் இப்பொழுது இருக்கக்கூடிய 4 வேட்பாளர்களுள் யார் உங்களை தெரிவு செய்கிறார் என்கின்ற அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி காட்டியிருக்கின்றீர்களா? இல்லை, இப்பொழுது பேசுறப்பு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அவ்வாறு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் அதை கூடுமான வரையிலே எழுத்து மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, அந்த எண்ணப்பாடு இருக்கிறது. ஆனால் யார் எவர் எப்பொழுது என்ன மாதிரி என்றது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அவை அப்படி ஒரு முடிவு. ஆனால் நீங்கள் சொல்றது இந்த ஆவணம் என்ற ஒன்று இருந்து அது சரத் பொன்சேகா காலத்திலே தான் ஒரு ஆவணம் இருந்தது. அது வெளிப்படுத்தாமல் இருந்து அது வெளிப்படுத்த வற்படுத்தி வெளிப்படுத்தியதாலேயே சில இழப்புகள் அல்லது மாற்றங்கள் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டுள்ளதை நான் நினைக்கிறேன். அது அப்போ. ஆனால் இப்பொழுது நிலையில நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ளே தெளிவான நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அது நாங்கள் வெளிப்படையில இன்னும் சொல்லவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவிலே இன்னும் முக்கியமான என்ன விஷயத்தை பேசலாம்ன்றதுல முக்கியமா 4 அம்சங்களே தீர்மானமாக இருக்கிறார்கள். தொல்பொருள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், காணி அபகரிப்புகள், அது விடுதலைகள், மற்ற இந்த 4வது அரசியல் கைதிகள் விடுவிப்பு, காணி விடுவிப்பு போன்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவையை பற்றி நீண்டு பேச வேண்டியது அவசியம் இல்லை, அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத விஷயம் அல்ல. அவை அந்த விடயங்களை முன்னிறுத்தி ஒரு ஒரு குறுகிய ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் அதுக்கு வரலாம், உடன்பாட்டுக்கு வரலாம். 19ஆம் தேதி பெயர்கள் பிரேரிக்கப்பட்டு நிச்சயமாக அவர்கள் விரும்புகிற எங்களுடைய ஆதரவை கேட்பவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள்.
ஒருவேளை பொதுஜன பெரமுனவின் வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அதே மனநிலையில் இருப்பதற்கு தனி வாய்ப்பு இருக்கின்றது. அவரை தெரிவு செய்தவர்களுக்கு அவர் பொறுப்போடு இருக்கின்ற போது மீண்டும் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வன்மத்தை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களை ஒரு விரோத போக்கோடு அல்லது எதிர்நிலையில் வைத்துக் கொண்டு கோட்டாபாயவின் மனநிலைதான் ரணில் விக்ரமசிங்கவில் பிரதிபலிக்கும் என்கின்ற குற்றச்சாட்டு பொதுவாக எல்லோரிடமும் இருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? உண்மையாக என்னை பொறுத்தவரையில இப்பொழுது நான் பார்க்கிற காட்சி வித்தியாசமாக இருக்கு. அதாவது கோட்டபாய சரியவில்லை, கோட்டபாய கொடூரமானவர், எங்களை கொலை செய்தவர், எல்லாம் இருக்கு, டிக்டேட்டர், சர்வாதிகாரி. ஆனால் அவர் ஒன்று செய்திருக்கிறார், தன்னுடைய இனம் சார்ந்த மக்களுக்கு ஆபத்தில்லாமல் அவர்களை தாக்காமல் சுடாமல் தாக்க ஒன்றும் செய்யாமல் தானே போயிட்டார், விட்டுட்டு ஒன்றும் செய்யாமல். ஆனால் அதே நேரம் ரயில் வந்த பிறகு அந்த நிலைமையில் மாறி ஒரு கடும் போக்கு நிலைமை இருக்கிறது. அப்போ ஒப்பீடு ரீதியில சில நேரம் கோட்டபாயிலும் பார்க்க இந்த அணுகுமுறையில ரணில் அவரிலும் பார்க்க மோசமான ஒரு நிலைப்பாட்டை தான் நான் பார்க்கறேன், அப்படிதான் நான் பார்க்கறேன். அப்ப அவர் என்ன மாதிரி எடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சீசன் பொலிட்டிக்ஷியன் வரையில ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்ற வரையில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவரின் முனைய கூடும், அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி அது அவர் அதற்கான அப்படியான ஒரு நிலை வந்தால் அந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டியவர் அவர் தான். அவர் செய்வார், அவர் என்ன எங்களுக்கு அவநம்பிக்கை இருக்கிறது. அவர் நல்லாட்சி அரசாங்கத்திலே எங்களை கைவிட்ட அனுபவம் இருக்கிறது. ஆனால் அதை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் வந்தால் அவர் அதுக்கு வரலாம். அப்படி அவர் எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அவருக்கென்று சில உதாரணம் இருக்கின்றது தானே. நாடாளுமன்றத்தில் சந்திரிகாவால் கொண்டு வரப்பட்ட தீர்வு திட்டத்தை எரித்த போது அன்று நாடாளுமன்றத்தில் இருந்தவர் அவர். அதன் பின்னர் விடுதலை புலிகளினுடைய சமாதான பேச்சை குலைப்பதில் கருணாவை விடுதலை புலிகளில் இருந்து பலவீனப்படுத்தியவர் அவர். நீங்கள் குறிப்பிட்டது போன்று நல்லாட்சி அரசாங்கத்திலே ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று அந்த மாற்றத்தை செய்யாதவர். மூன்று பெரிய படிமுறைகளிலே அவர் தன்னுடைய நிலையிலிருந்து வேறுபட்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவரிடம் எதனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, அவர்களுடைய முன்னைய வரலாறு அப்படித்தான். ஆனால் பின்னாலே அந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஏதோ ஒரு வகையிலே சில மாற்றங்களை முன்னேற்றத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சித்ததை நாங்கள் மறப்பதற்கு இல்லை. அந்த குழுக்களை நியமித்து ஒரு அளவுக்கு சாதகமான ஒரு முன்மொழிவை கொண்டு வந்தது கடைசியாக கைவிட்டது தான் அவர் செய்த அணியாக. ஆமே, ஒரு மாற்றம் அவர்களிடையே அவர்களுடைய மனமாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நல்லாட்சி அரசாங்க காலத்தில். ஆமே, அவர் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு அணுகுவாராக இருந்தால் நாங்கள் அதை மறுதலைக்கு போதுக்கு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரிகா அவர்களுடைய ரீஜனல் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், அதை பிராந்திய இணைப்பு என்ற ஒரு இணைவு என்ற இணைப்பாட்சி தத்துவத்தை கொண்டு அந்த விடயங்களை கூட அவர் அப்பொழுது எதிர்த்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதுள்ள வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அடிப்படையில் அதை கூட அவர் நாங்கள் கேட்கலாம், அவரும் அதை கருத்து கெடுக்கலாம். அது கொஞ்சம் இலவு சுலபமாக ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சொல்வார்கள், இந்தியா திணிச்சது இந்தியா. ஆனால் இது வந்து உள்நாட்டு ஹோம் க்ரௌன்னு சொல்வார்களே, உள்நாட்டிலே எங்களாலே எங்களுடைய மக்களாலே, அதிலும் எங்களுடைய ஒரு தலைவர் நீலன் திருச்செல்லும் அவர்களுடைய சம்பந்தம், ஜிஎல் பிரிச்சுடைய சம்பந்தத்தோடு உருவாக்கப்பட்டு அதை கூட முன்னெடுப்பதற்கு அவர் சில நேரம் முன்வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்றால் பிரச்சனை தீராமல் அவருக்கு நல்லா தெரியும், உலகமே சொல்லுது, நீங்கள் இனப்பிரச்சனையால தான் மக்கள் இவ்வளவு யுத்தத்தின் செலவழிய கடன் வாங்கி கண்ணை மூடிக்கொண்டு கடன் வாங்கி அதோட ரோட்டு போடுறேன் அதையும் கடன்களை வாங்கி காசடிச்சு அந்த நாட்டை குடிச்சுவராக்கிறது. அவருக்காக தெரியும், நல்லா தெரியும், அவர் சொல்றாரு தானே. ஆகவே ஒருவேளை அந்த எண்ணப்பாடுக்கு வந்தால் அவர் அதுக்கு வரலாம். ஆனால் அங்கேதான் அந்த சிக்கல் வரும். அதுக்கு மொட்டு கட்சியினர் அவருக்கு ஆதரவாக இருப்பார்களான்றது அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குறியாது. இல்லை, இவருக்கண்டு ஒரு ஆதரவு இல்லை. இவர் மொட்டின்றி இப்ப அவர் யுஎன்பி இல்லை, இப்ப இருக்கிற அவர் ஒரு மொட்டு கட்சியின்றி ஆள்தான். ஆகவே அந்த நிலைப்பாடுல சில சமயங்களில் அவர் மாறலாம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாறலாம்னு தான் சொல்றேன், மாறுவார் என்று நான் சொல்லல, மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இட்ஸ் எ கம்பல்சன், இது நெருக்கடிய. அவர் பதவியில இருக்கிறா சுமூகமாக ஏதோ செய்ய வேணும் என்றால் ஏதோ ஒரு சுமூகப்பாட்டுக்கு அவர் வந்து ஆக வேணும். அதை அவர் செய்யலாம், செய்வாரோ எனக்கு தெரியாது, செய்யலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தற்போதைய இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி மிக்க அரசியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பெரும் பங்கினை நாடாளுமன்றத்தில் எப்படியான வகையில் செயற்படுத்த இருக்கின்றது, தமிழ் மக்களை எந்த வகையில் பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கின்றது, ஜனாதிபதி தெரிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு என்னவாக இருக்கும் என்கின்ற மிக முக்கிய அரசியல் கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.